வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சூப்பரான என்ட்ரி எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆச்சு. இன்றைக்கி டாக்டர் ரெட்டி மாருதி எல்ஐசி 1-1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது எதுனா பேங்க் நிஃப்டி. இப்போ ரீசெண்டாக பேங்க் நிஃப்டி இப்போ எடுத்தோம். சரி, சின்ன ப்ரீமியமாக இருக்குது, ஒரு 3500 ரிஸ்க் எடுத்து பண்ணலான்னு பார்த்தா பட்டு வரல. ஆனால் செல்லிங்கில் தான் இருக்குது. பட் ஒன்று ஒன்றா என்ன ஸ்டாக்ஸ்ன்னு வந்து நீங்கள் எடுத்தது வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி எடுத்தது வந்து இன்றைக்கி பாருங்கள், மார்னிங் எடுத்தது வந்து நீங்கள் எல்லாமே இன்றைக்கி டாக்டர் ரெட்டி அப்புறம் வந்து மாருதி எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ். இன்றைக்கி எல்லாமே நீங்கள் எங்களோட அந்த 1 crore bid குரூப்பில் நீங்கள் பார்க்குறத பாருங்கள். எல்லாமே கூட லைவ் கால் கொடுத்தது, எல்லாமே எங்களோட அந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் லைவ் கால் கொடுத்தது. டாக்டர் ரெட்டி செல் எடுத்தோம், சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மாருதி பை எடுத்தோம், அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. எல்ஐசி 392 லைவாகவே அப்பயே சொன்னோம், 392 நல்லா பை ட்ரெண்ட் இருக்குங்க வாங்குங்க சொன்னோம். 392 பை ட்ரெண்ட் இருக்குது வாங்குங்க சொன்னால், அதே மாதிரி 392 நல்லாவே வந்து பையிங் ப்ரோசஸ் வந்து இருக்கிறது வந்துச்சு. அட்மோஸ்ட் வந்து டாக்டர் ரெட்டி மாருதி எல்ஐசி மூணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழகாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டி மாருதி ஃபஸ்ட்டு மாருதி பாருங்கள், மாருதி வந்து பை இங்கே சொன்னோம், இங்கே வந்து இங்கே டார்கெட் வந்து இங்கே போயிடுச்சு ஒன்று. அப்புறமா டாக்டர் ரெட்டி செம்ம ஃபோர்ஸாக நீங்கள் அடிச்சு இறக்கி விட்டாங்க, இங்கே அழகாக செல் எடுத்தோம், இங்கே டார்கெட் வந்துச்சு. அப்புறமா எல்ஐசி பை, எல்ஐசி 390 பை, ஆக்சுவலாக 388 பை வந்துச்சு. கொஞ்சம் இன்றைக்கி வெளியில் எங்களால் வந்து ஆன்லைன் வர முடியாதால கொஞ்சம் லேட்டாக என்ட்ரி ஆனோம், பை வந்துச்சு. நேற்று செல் எடுத்தோம், அது நேற்று செல் எடுத்து டார்கெட் வந்துட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்து பை அடிச்சு, நீங்கள் பையில் வந்து டார்கெட் வந்து நீங்கள் வந்து 392 வந்து எவ்வளோ வந்திருக்கு அட்மோஸ்ட்டு 92, 93, 94, 95 வந்திருக்கு. 5 ரூபானா ஆப்ஷனில் உங்களுக்கு ஈஸியாக வந்து 1000 ரூபா 2000 ரூபா கன்ஃபார்மாக வந்திருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி இப்போ எடுத்தோம், எடுத்தோம் அது வந்து இந்த ப்ரீமியம் தான் எடுத்தோம். ஆக்சுவலாக 10 ரூபாய்க்கு இந்த ப்ரீமியம் எடுத்தோம், 2 ரூபாய்க்கு கொடுத்துருவோம், ஒரு 15 லாட் எடுத்தோம், 3500 மைனஸ் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, ஆனால் பேங்க் நிஃப்டி செல்லிங்கில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க, ஆனால் செல்லு வந்து எடுத்து வைக்கல, என்ட்ரி எடுத்து வைக்கல, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுத்து வச்சுக்கலான். அப்புறம் வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து செல் பண்ணிக்கு 236 செல் பண்ணோம், 235 வரையும் வந்துச்சு. 233 டார்கெட் போட்டிருந்தோம், 34-50 வந்தாலும் வெளியே வந்தாலும் பார்த்தோம், பட் வரல. 50 விசா வராத திருப்பி வாங்கின ரேட்டுக்கு கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. இதெல்லாமே இன்ட்ராடேட்டில் லைவாக வந்து கொடுக்குற ஸ்டாக்ஸ் தான், இதுவுமே வந்து இது பண்ணலாம், அப்படியே லைவாக கொடுக்குற ஸ்டாக்ஸ் தான் இதெல்லாம். இன்றைக்கி கொடுத்த மொத்தத்தில் வந்து டாக்டர் ரெட்டி மாருதி எல்ஐசி மூணுமே சக்ஸஸ் ஆச்சு. ஃபைலியர் வந்து பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் ஆரோ பர்மாவும் எடுத்து வச்சுருந்தோம், அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஆக்சுவலாக ஆரோ பர்மா ஃபெயிலியர் ஆச்சு. 460 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தோம், 460 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தோம், 2500 மைனஸ் ஆச்சு. 2500 கிட்ட வந்து மைனஸ் ஆச்சு, ஏன்னா அது 11 ரூபாய்க்கு வாங்கி 8000 ரூபாய்க்கு வந்து 9 ரூபாய்க்கு கொடுத்தோம், 8000 ரூபா 9 ரூபாய்க்கு கொடுத்தோம். அப்போ 2000 வந்து 2500 வந்து ஒரு லாட்டுக்கு வந்து மைனஸ் ஆச்சு. அப்புறம் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு எவ்வளோ சூப்பரான என்ட்ரி வந்துருமோ, நாளைக்கு எல்லாமே நாளைக்கு வந்து சூப்பரான என்ட்ரி வரும், நாளைக்கு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். நாளைக்கு அடுத்த 10 நாளைக்கு நல்லாவே இன்ட்ராடேக்கு வந்து சூப்பரான ட்ரெண்ட் எல்லாமே வரும், நல்லாவே பைசெல் எஸ்எல் பைசெல் நிறைய ஸ்டாக்ஸ் வரும். நாளைக்கு பாருங்கள் இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு வந்து என்ட்ரி வந்துருது. அதில் ஒன்று மட்டும்தான் வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் செல்லிங்கில் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி இதான் பேங்க் நிஃப்டி செல்லிங்கில் கொண்டு வந்து விட்டு போயிருக்காங்க. வெயிட் பண்ணலாம் தான் தெரியும், நாளைக்கு எந்த மாதிரி என்ட்ரி எடுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் செல்லிங் ஃபோர்ஸஸ் தான் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை, இப்போதைக்கு பையும் கிடையாது, அட் ப்ரெசன்ட் கிடையாது. நாளைக்கு 9 to 10 மணிக்கு வந்து தெரியும் என்ன ட்ரெண்ட் இருந்தால், 9 to 10 மணிக்கு நாளைக்கு வந்து தெரியும். இதெல்லாமே நாளைக்கு வர ஸ்டாக்ஸ் எழுதி வச்சிங்க, இருந்தாலும் நாளைக்கு வந்து லைவாக வந்து நாங்கள் இதே மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இன்றைக்கி டாக்டர் டி மாருதி எல்ஐசி பப்ளிஷ் பண்ண மாதிரி நாளைக்கு வந்து லைவாக வந்து யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணோம், அதே வந்து நீங்கள் பார்த்து வந்து என்ட்ரி எடுங்க. ஒரு என்ட்ரி வந்து கஷ்டப்பட்டு கொடுக்க தான், ஸோ எல்லா இன்ட்ராடேட்டருக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சு கொடுங்க, அவங்கள வந்து பிரயோஜனம் பண்ணுறோம். தைரியமாக இந்த ப்ரைஸு இந்த டைமு இந்த ப்ரீமியம் நாங்கள் சொல்கிறோம், இந்த பேட்டர்ன் படி வந்தால் கன்ஃபார்மாக அவங்க வந்து பை எடுக்கலாம், அதில் வந்து திரும்பத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ எல்லா இன்ட்ராடேட்டருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்க வந்து பிரயோஜனப்பட்டோம். எதனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.